வரைக்கும் இதை சாப்பிட்டு எதுவும் உடம்புக்கு வந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிடையாது, அதனால தைரியமாக நீங்கள் சாப்பிடலாம் இங்கே சார். அண்ட் யூ ஷுட் கிவ் இட் அ ஷாட், இட்ஸ் ரியலி யம்மி. தேங்க் யூ. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடி தோசை வந்து வேற லெவல். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிக்கணும், நான் காசு கொடுக்காதனால உங்களுக்கு தெரியாதனால அதனால் அதை பற்றி நான் பேச முடியாது. கொண்டக்கடலை பரோட்டா அது எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, ஒன்று சாப்பிட்டா வாயடிச்சு போயிடுவீங்க. நல்லா ஹைஜீனிக்காக சுத்தமாக பண்ணுறாங்க, மெயினாக தான் மினரல் வாட்ரு, அவங்க எல்லாமே குக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். வணக்கம். இந்த கடை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இவங்க ஸ்பெஷாலிட்டியே வந்து பொடி தோசை தான். முதல்ல வர்றப்ப என்ன குவாலிட்டி இருந்ததோ அதே குவாலிட்டி இன்றைக்கும் இருக்குது, அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு பிளான் பண்ணோம் ஒரு 6 மணிக்கு, அதனால் வந்து ஒரு 4-5 பேர் எங்கள் ஆஃபீஸ் கலீக்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். இது வரைக்கும் இதை சாப்பிட்டு எதுவும் உடம்புக்கு வந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிடையாது, அதனால் தைரியமாக நீங்கள் சாப்பிட்லாம் இங்கே. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் வரதுனால உங்களுடைய டேஸ்ட் வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக எப்படி போட்டு கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெஷலாக கூட அவங்க போட்டு கொடுப்பாங்க. இவங்கள்ட்ட இன்னொரு ஐட்டம் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கொண்டக்கடலை பரோட்டா அது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ஒன்று சாப்பிட்டா வாயடிச்சு போயிடுவீங்க. தேங்க்ஸ். நாங்கள் ரெண்டு பேரும் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, இங்கே கரண்ட்டாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். வீக்லி இல்லை மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் மீட் பண்ணுவோம் எப்போயாவது. அப்போ வந்து ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்றோம், இங்கே சாப்பிட்டு ஆப்போசிட்டில் ஒரு லெமன் சோடா சாப்பிடுவோம். கடை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே க்ரௌடாக இருக்கும், இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. அதே டேஸ்ட்டு, அதே பொடி தோசை, அதே டேஸ்ட் தான் இருக்கும். வந்தோன்னா ஒரு பொடி தோசை சாப்பிடுவோம், ஆளுக்கு ஒரு சப்பாத்தி சாப்பிடுவோம், வேறனடா சாப்பிடுவோம், அப்புறம் ஒரு சென்னா பரோட்டா. இஃப் ஐ விஷ் சென்னா பரோட்டா இருந்துச்சுன்னா சென்னா பரோட்டா சாப்பிடுவேன். நல்ல கடை. Right, and I've been coming here for quite some time now. In the afternoon they have variety rice, out of which the curd rice is very yummy. Right, it is fabulous. In the evenings, right, any time favorite is the podi dosa. Right, you should give it a shot, it's really yummy. Thank you. நம்ம எங்கே இருக்கோம்னா, கரெக்டாக திருப்பதி தேவஸ்தானம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நடேசன் பார்க் பக்கத்தில் இருக்கிற சப்தகிரி தோசை கடையில் தான் இருக்கோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸான நெய் ரோஸ்ட், அதுக்கப்புறம் இல்லாமல் நெய் போட்டு பொடி தோசை, அது இல்லாமல் பொடி இட்லி, சாம்பார் இட்லி, இடியாப்பம், வடை, பொங்கல், பொங்கலில் வெண்பொங்கல் வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இடியாப்பம் வச்சுருக்காங்க. அதுக்கு முக்கியமாக இங்கே என்ன பேசப்படுதுன்னா, சென்னா சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு, சென்னா பரோட்டான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். தோசை போடுற ஸ்டைலே வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஒரே லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 தோசை போடுறாரு. ரெண்டாவது அவங்க யூஸ் பண்ணுற கீ வந்து எல்லாமே வந்து ரொம்ப அக்மார்க் கீ தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரேட்மார்க், இங்கே லேண்ட்மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார். அந்த சாம்பார் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இது ரொம்ப ஆத்தென்டிக்காகவும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் ரொம்ப வருஷமாகவே இந்த இடத்துல இருக்குது. ஆஃபீஸ் கோயர்ஸ்லேருந்து நேரில் மக்கள்லேருந்து மற்றபடி வேலை செய்கிற எல்லா மக்களுமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவகமாக இந்த உணவகம் இருக்குது. அதுக்குப்படியான மக்கள் நடமாடுறதை நீங்கள் இந்த பக்கமாக பார்க்க முடியும். நம்மளும் அந்த ஃபுட்டை பற்றி ரிவ்யூஸ் நிறைய சொல்கிறோம், ஃபுட்டு சாப்பிட்றவங்ககிட்டையும் நிறைய ரிவ்யூஸ் கேட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷம் முன்னாடியே அங்கே சாப்பிட்ருக்கோங்க. ஆக்சுவலாக ஓகே ஓகே. அந்த பொடி தோசை டேஸ்ட் இங்கேயும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ என் பையனை கூப்பிட்டு வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காது. ஓ சூப்பர் சூப்பர், யூ ஹேவ் டு டெல். ஸோ இது வரைக்கும் நான் சென்னையில் நிறைய இடத்துல கயந்தி பானில் சாப்பிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து டி நகரில் இங்கே தான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வர்றது. ஸோ சீரியஸாக சொல்லணும், பொடி தோசை வந்து வேறு லெவல். ரொம்ப அப்படியே ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு கிறிஸ்பியாக. யூஸ்வலாக வந்து ஒரு இடத்துக்கு போனால் வந்து நான் சொல்லுவேன் கிறிஸ்பியாக தாங்க அப்படின்னு. இங்கே வந்து என்னோடய ரிக்குயர்மெண்ட்ஸ்க்கு பேஸ் பண்ணி அவங்களே கிறிஸ்பியாக, பொடி வந்து கரெக்டான லெவலில், நெய் கரெக்டான லெவலில், அண்ட் அப்பா சொன்ன மாதிரி லைக் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது பிளேஸு. இவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்க, ஆல் காஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா சும்மா கிடையாது. அவங்களோட கன்சிஸ்டன்சியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ தான் 2 பொடி தோசை சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல் ஆயிடுச்சு இல்லைனா ஒரு இன்னும் ஒரு 2-3 சாப்பிட்ருக்காங்க. அவைலபிள் மீன் என்ன சொல்கிறதுனா ரேட்ஸு, ரேட்ஸ் ரொம்ப நாமினலாக கரெக்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சிட்டியோட இதுக்கு வந்து ஏற்ற மாதிரி அஃபோர்டபுளாக கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. ஸோ வரவங்க வந்து எல்லாருமே கண்டிப்பாக தைரியமாக வரலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது சீரியஸாக. ஹாய்,
என் நேம் வந்து மகேஷ். நான் இங்கே ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன். இங்கே ஏன்னா இங்கே ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொடி தோசை தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதுக்காகவே இங்கே வருவாங்க. ப்ளஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே ஃபுட்டு எல்லாமே சரிங்களா. இது வடையிலேருந்து எல்லாமே இருக்குது இங்கே, வடை இட்லி அதுவும் பொடி தோசை தான் வந்து இங்கே ஹைலைட்டு சரிங்களா. பரோட்டா அப்புறம் வந்து சென்னை பரோட்டான்னு இருக்குது, எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நாட் ரொம்ப காஸ்ட்லியெலாம் இல்லை. நீங்கள் என்ன விரும்பி சாப்பிடுவீங்க இங்கே வந்து? இங்கே வந்து நான் மெயினாக வந்து பொடி தோசை தான் விரும்பி சாப்பிடுவேன். என் பேர் சுவாமிநாதன், நான் இங்கே சென்னையில் தான் இருக்கேன். இதான் முதல் வரி எங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான்னு சொல்லி வந்திருந்தேன். ஐட்டம் எல்லாமே எல்லாமே நல்லா இருந்தது, நல்லாவும் இருக்குது. ஸோ அதனால் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஹோட்டல் போகிறதுக்கு இங்கே வந்து சாப்பிட்டோம்னா சீப்பு, ரெண்டாவது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, அதனால் ரொம்ப நல்லாவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஓட்ட முடிஞ்சுன்னா யார்ட்டையாக சொல்லி ஷேர் பண்ணுறேன். சரி, நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன சாப்பிட்டீங்க? நான் இன்றைக்கி பொங்கல் சாப்பிட்டேன், ஒரு புடி தோசை சாப்பிட்டேன், ஒரு வடை சாப்பிட்டேன். எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருந்தது. ரேட் வைஸ் எப்படி இருக்கு? ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கணும், நான் காசு கொடுக்காதனால உங்களுக்கு தெரியாததுனால அதனால அதை பற்றி நான் பேச முடியாது ஓகேங்களா. அதனால நீங்கள் ரேட்டை வந்து ஸ்பான்சர்ட்டை கேட்டுங்க. நான் வழக்கம் போல் பொடி தோசை ஃபேவரட் பொடி தோசை. ஸோ ஐ யூஸ் டு ஹேவ் பொடி தோசை. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த கடை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நான் நார்மலாக கையேந்து பண்ணலாம், நான் சாப்பிட மாட்டேன், ஹோட்டல்ஸ் வந்து தான் சாப்பிடுவேன். அது ரேராக தான் சாப்பிடுது, வீட்டு சாப்பாடு தான் எப்பயும். ஒரு நாள் 2-3 தடவை இந்த பக்கம் க்ராஸ் பண்ணும்போது க்ரௌடை பார்த்தேன், பயங்கர க்ரௌடாக இருக்குது, இது என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானே பாஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 3-4 தடவை பார்த்துட்டு போயிட்டேன். ஒருத்தர் நிஜமாகவே பசியோடு இருந்தேன், சரி நாம சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்தேன். எப்பயுமே எனக்கு தோசை பிடிக்கும். சரி இங்கெல்லாம் நெய்ப்பொடி நெய்ப்பொடி வரவங்களாம் நெய்ப்பொடி நெய்ப்பொடி அப்படின்னாங்க. சரி நாமளும் அப்படி என்னதான் இருக்குது நெய்ப்பொடி ஒன்று சொல்லி பார்க்கலாம், ஒரு நெய்ப்பொடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட சொன்னேன். ஏன்னா எனக்கு நெய்யும் பிடிக்காது பொடியும் பிடிக்காது, பியூட்டி நிஜமாவே வெறும் தோசை தான் பிடிக்கும், சாம்பார் சட்னி தான் பிடிக்கும். சரி நெய் பொடி அப்படி என்ன தான் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் சொன்னால் நம்புறீங்களா நேரத்தில், இதுதான் உண்மை. இன்றைக்கி வரைக்கும் இந்த பக்கம் க்ராஸ் பண்ணோன்னா பசி இருக்கோ இல்லையோ இதுக்காக வர மாட்டேன், வேறு வேலையை வந்தால் நின்று இந்த டைமில் வந்தேன்னா ஒரு நெய் பொடி சாப்பிட்டு போகிறது என்னுடைய வழக்கம். அதுமாதிரி வயிற்றுக்கு எதுவும் அப்செட் ஆகாது, நல்லா ஹைஜீனிக்காக சுத்தமாக பண்ணுறாங்க. மெயினாக தான் மினரல் வாட்ரு அவங்க எல்லாமே குக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், பார்க்குறீங்க வாழை எல்லாம் வச்சு தான். ஆமாம் ஆமாம், எல்லாமே நீட்டாக பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பட் நான் வந்து நெய்ப்பொடி தான் சாப்பிட்டு நல்லாயிருக்கும், எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து கையெழுதி போகணும்னு சொல்லிட்டு யாரும் இதான் நினைக்காதீங்க. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் நிறைய தடவை கூப்பிட்டு வந்திருக்கேன், எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, என் ஹோட்டலில் கூட இந்த டேஸ்ட் இல்லையே சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அதுதான் முக்கியம், நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லா சுகாதாரம் தான் முக்கியம், அது ரெண்டு இங்கே இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதனால் மக்களே, நான் எதுவுமே உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். காரணம் இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்கிற மக்கள்கிட்டயே நிறைய ரிவ்யூஸ் நம்ம கேட்டிருக்கோம், அவங்க சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப போதுமானதாகவே இருக்கும் நான் நினைக்கிறேன். அதில் பாருங்கள் அவங்க சொன்ன இப்போ பொதுவாக ரிவ்யூஸ் வந்து ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் மஸ்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டீனேஜ் யங்ஸ்டர்ஸ்லேருந்து பேங்க் அஃபீஷியல்ஸ் ஹையர் அத்தாரிட்டிஸ் வரைக்கும் எல்லா ஏஜ் மக்களுமே இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு 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 வியூவர் சொன்ன மாதிரி இது நீங்கள் ஒரு கையேந்தி பவனாக பார்க்க தேவையில்லை, இது ஒரு ஹோட்டலாகவே பாருங்கள். முக்கியமாக ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சாப்பிட்றதுனால எங்களுக்கு எந்த ஹெல்த் பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்தது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சப்தகிரியின் சேவை கண்டிப்பாக தொடரணும். வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் சென்னையில் இருக்குன்னு சொல்லிட்டு, இது உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்துல லொக்கேஷன் கொடுக்குறோம், ஃபோன் நம்பர் கொடுக்குறோம், பாருங்கள்.